இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்டேட்ஸு, ஸ்கீம்ஸு, ஒரு சில ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணுவேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கூட நான் இதில் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு புரியும். ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாடு அரசினுடைய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் நேரத்திற்கு முன்னாடி, நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்துருந்தோம், அதை தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் வந்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதற்கு மேலே 10th, 12th, டிப்ளமோ இந்த மாதிரி படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். 8th கீழே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இதில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இதற்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்காது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அந்த மாதிரி ஒரு சில ஸ்கில் டெஸ்ட் அந்ததெல்லாம் வச்சு கொஞ்சம் செலக்ட் பண்ணுவாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ம்ஸ் படி கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவல்களுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள், ஒரு சில ஸ்கீம்ஸு, நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தாங்க இது. இதற்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 வகையான போஸ்டிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், செகண்ட் பார்த்தீங்கன்னா பெருக்குபவர், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தோட்டக்காரர், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா காவலர். ஓகேங்களா, மொத்தமாக 4 விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, இந்த 4 விதமான போஸ்டிங்ஸ் இதற்கான ரிசர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் முக்கியமாக செக் பண்ணால் எல்லா வேகன்சிலுமே ரிசர்வேஷன் அப்படிங்கிறத நிறைய பேர் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலுவலக உதவியாளர் அப்படின்னா இதற்கு பார்த்தீங்கன்னா எம்பிசி, டிஎன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் வந்து போட்டி போட முடியும். அதே மாதிரி தோட்டக்காரர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காவலரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்பிசி கொடுத்துருக்கலாம், இல்லை எஸ்சி கொடுத்துருக்கலாம், இல்லை எஸ்டி கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ரிசர்வேஷன் அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸ்ட்ரிக்டாக. ஓகேங்களா. ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நாம்ஸ் படி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த வேலைக்கும் வந்து அதே தான். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நாம்ஸ் படி அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் 90% பீப்புளுக்கு தெரியும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 8th வகுப்பு தான் வந்து கல்வி தகுதி அப்படிங்கிறது. அதற்கான சேலரி கூட பார்த்திங்கன்னா ஒரு 15,700 கொடுப்பாங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே 18-35 வயது வரைக்கும் தான். ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாலும் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வேலைக்கான சம்பளமும் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி, நம்ம டிஎன் கவர்மெண்ட் நாம்ஸ் படி கொடுத்தாச்சு. ஓகேங்களா. இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரோ அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.tcp.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 23 தான் லாஸ்ட் டேட்டு. ரொம்ப ஷார்ட் அண்ட் டைம் தான். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம். ஓகே ப்ரோ, இதில் இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தியாகராசர் கல்லூரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்லூரி தான். ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு ஆட்களை வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா. மொத்தமாக ஒரு 4 விதமான போஸ்டிங்ஸ் இருக்குது. சரி, விருப்பம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளை பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, தகுதி இருக்கிறவங்க டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே சொல்லுங்கள், நான் டவுன்லோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்கள் என்னென்ன இணைக்கணும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இணைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் நீங்கள் வந்து இணைக்கணும். ஓகேங்களா. அதாவது கல்வி தொகுதிகள் மற்றும் அனுபவ சான்றிதழ்களின் நகல்கள் எல்லாமே நகல்கள் தான். இது மட்டும் இல்லாமல் ஜாதி சான்றிதழ் நகல், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இங்கே பதிவு செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதற்கான நகல். ஸோ உங்களுடைய சுழ முகவரியுடன் கூடிய முத்திர விலை ஒட்டப்பட்ட உரை, அந்த கவர். ஓகேங்களா. அதெல்லாம் அந்த கவரில் போட்டுட்டு, ஸோ உங்களுடைய அட்ரஸ் வித் ஸ்டாம்போடு எல்லாமே பக்காவாக போட்டுட்டு டேரெக்டாக இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். மதுரை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஜாப் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சரௌண்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே நான் வந்தது அப்படின்னா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் வந்து இங்கே இருக்கிறவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா போயிட்டு வர்றது, ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் குரூப்பில். ஓகேங்களா. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆகல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்க அப்ளை பண்ணுவாங்க. சார் நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உடனுக்குடன் அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப உங்களுக்கு யூஸ் ஆகும். நன்றி.